எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, சம்மருக்கு ஏத்த ஐஸ்கிரீம் செய்ய போறோம். எப்படி எப்படி ஐஸ்கிரீம் செய்ய போறோம், அதுவும் கூலா சூப்பரா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். நான் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இது வந்து சூடாகட்டும். பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, கோதுமை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு எடுத்து ஒரு கப்பில் போட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் பால் ஊற்றி, அதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவே போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் அது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், இல்லை மைதா மாவு போட்டுக்கலாம். எந்த இது மூணுமே எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கோதுமை மாவு போட்டால் அது ஒன்றும் வாசம் வரும் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இது செஞ்சுக்கலாம். ஐஸ்கிரீமு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய வீட்டில் இருக்காது, அதனால் நம்ம கோதுமை மாவு வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். மைதா மாவு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அதில் அந்த பால் சூடானோன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கலந்து வச்சுட்டா ஐஸ்கிரீம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா பால் பொங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வந்து பாலை வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறமா, ஏன்னா நான் திக்கான பால் தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது. தண்ணியாக இருந்தால் தான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இங்கே ரொம்ப நான் வந்து சுகர் அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் இனிப்பு அப்படின்னு இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு 1/2 கப் சரியாக இருந்தது, அதனால நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வச்சு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆனோடனே அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுக்கொள்ளோம் மைதா மாவு. அதையும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் அடி பிடிக்காமல், ஏன்னா கோதுமை மாவு ஊற்றுறப்ப கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஊற்றுங்க. வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டி பதம் வந்துடும். பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி கரண்டியை வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் ஒட்டணும். அந்த அளவுக்கு கெட்டி பதமாக வர வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மூடி வெனிலா எசன்ஸு அதையை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை எரியிறப்ப வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்து ஃபேனில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுன்னா நல்லா ஆறிடும். அது இந்த மாதிரி கலந்துருங்க. ஃபேனில் வச்சிடலாம். வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிரும். அது இதை வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு ஜாரில் ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கணும். இது ஏன்னா கட்டி இல்லாமல், இல்லைன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது. இது இதை அடிச்சுட்டு நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸில் தான் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்கள்ல ஃப்ரீசரில். ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து மறுபடியும் ஒரு அடிக்கணும். இது இந்த மாதிரி நல்லா ஊற்றி டைட்டாக மூடி வச்சிடணும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வைக்கிறப்போ அந்த தண்ணி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கணும். விழுந்துச்சுன்னா அது என்னென்னா ஐஸ் தண்ணி ஆட் ஆயிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது உள்ள. மறுபடியும் ஒருக்க வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இதை அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் இதை அடிச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் பாதாமோ இல்லை வேற ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூத்தாக நல்லா அடிச்சிட்டேன். வந்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஐஸ்கிரீம், அதுலேயும் வந்து ஊற்றி மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம் உள்ள. நான் என்ன பண்ணேன்னா இதுக்குள்ளே ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் வைக்கலாம். ஆனால் நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். விட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் நான் இதை எடுத்தேன். ஆனால் சூப்பராக வந்துருது ஐஸ்கிரீமு. நான் அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன்.
அப்படின்னா நான் அடுத்த நாள் காலையில தான் நான் இதை எடுத்து பார்த்தேன். என்ன சூப்பரா நல்லா கெட்டியா நல்லா இருந்தது. பார்த்து தொட்டு பார்த்தாவே நல்லா இருந்தது, ஸ்மூத்தா இருந்தது. மேலே வந்து நம்ம பாதாம் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்டே நீங்க போடணும் இருந்தாலும் போட்டு கலந்துக்கிட்டுக்கலாம். இப்படி போட்டாலுமே நல்லா டேஸ்டா தான் இருக்கும். கடையில வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சுங்க, எந்த ஒரு அந்த கோதுமாவு ஸ்மெல்லோ ஏதோ எதுவுமே இல்லை. நல்லா சூப்பரா நல்லா இருந்தது. இப்படி அந்த ஐஸ்கிரீம் எப்படி எடுப்போம் பாத்தீங்களா, கடையில வாங்கிட்டு வந்தா அந்த மாதிரியே இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.